குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஈவினிங் பஸ் ஒன்று வெயிட் பண்ணணும். ஆமாம், நீங்கள் சொல்கிறத விட சரி, கரெக்டாக வர மாட்டேங்க. குட் மார்னிங் சார். ஆஃபீஸ் வேலையை பாரு. குட் மார்னிங் சார். இது என்ன ஆஃபீஸா பாரா? ஒரு டிசிப்ளின் வேணா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான காரியம் இல்ல சார். வெறும் எலுமிச்சை பழம் புளிஞ்சு அதுல சோடாவை கலந்து அவ்வளவுதான் சார். வெளியில விஸ்கில சோடா, இங்க எலுமிச்சை பழத்துல சோடாவா? நீ உருப்பிடவே மாட்டார். ஆமா, இவன் தான் இந்த கம்பெனிக்கு பெரிய முதலாளி மாதிரி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராதே, பேர போகுது. கோபால் பல் இப்படி போட்டு கேட்கிறியா? மார்னிங் மார்னிங் சார். லாஸ்ட் வார்னிங், இனிமே இது மாதிரி ஆபீஸ் அவசரம் நடந்துகிட்ட அப்புறம் பாண்டி பஜார்ல சோன் பப்படி விற்க வேண்டியதுதான். ஏன் பள்ளி குண்டி ஐயா எங்கையா? ஏன் பள்ளி குண்டி? ஏடா, என் பொண்டாட்டிதான் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. நீ கைதீட்டு சம்பர் வாங்குற பியூன் தானே, ஐயாவது மரியாதை கொடுக்க கூடாதா? ஐயோ, உங்க எளிமை அடக்கம் இத பாருங்க, எவ்வளவு சிம்பிளா சாப்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எனக்கு அப்பா மாதிரி தெரியுறீங்க. புள்ளக்கிட்ட இருந்து அப்பா மரியாதை எதிர்பார்க்கலாமா? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். என்ன, அப்ப மகனுக்கு சம்பளம் தரலாமான்னு பாயிண்ட் கிள்றீங்க? ஸ்மெல்லாங் சார், இத நான் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் சார். என் பொண்டாட்டி பண்ற சமையலுக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடு எவ்வளவோ பெட்டர். நேத்து மத்தியானம் வாங்கின சாம்பார் இன்னைக்கு மத்தியானம் தான் சாப்பிட போறேன். உண்டா, அந்த போன போய் எடு. குறும்புக்காரர் ஏரியா கொண்டு வச்சிருக்கீங்க, அது ஏன் இஷ்டம்? போ, கஷ்டம் வரும்போது தெரியும். ஹலோ, எம்டி இருக்காரா? யாரு? அவர் பொண்டாட்டி. மம்மியா? அடி செருப்பால, சும்மா சொன்னேன். கூப்பிட அவர சார், உங்க பொண்டாட்டி. ஹலோ, யாரு? எம்டியா? ஆமா. என்ன, லுங்கி பனியன் தானே? நோனோ, பேண்ட் சர்ட் சூட்டோட இருக்கேன். நிஜமா? சத்தியமா? உண்மையில சத்தியமா? சரி, மத்தியான சாப்பாடு அனுப்பணுமா வேண்டாமா? அது என்ன அப்படி கேட்ட? உன் சாப்பாடு தேவாமரத மாதிரி, உடனே அனுப்பி வைமா. ஐஸ் வச்சது போதும். அங்க வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? ஒழுக்கமா நடக்குது. எப்படி எப்படி வேலை நடக்கும்? என்கிட்ட இப்படி வெட்டித்தனமா பேசிட்டு இருந்தா அங்க ஆபீஸ்ல ஒழுங்கா எப்படி வேலை நடக்கும்? போனை வச்சுட்டு வேலையை பாருங்க. இதோ உடனே வைக்கிறேன். என்ன டைப் அடிச்சிருக்கே? ஒரு டைப் அடிச்சிருக்கேன் சார். கிண்டவா? ஒரு சாதாரண பேப்பர் கிராஸ் ஆனதுக்கு இந்த கோலத்துல நின்னு என்ன மோசம் சொல்றீங்க? என்ன மூட் அவுட் பண்ணாத, வெளியே போமா. போங்க சார். நெத்திகிலே பொட்டும் வைத்தால் நெஞ்சை அதில் தொட்டும் வைத்தால் தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குபவர் எவரோ யாரோ. சார், போடா வீட்டுக்கு. என்ன சார்? நெத்திகிலே பொட்டும் வைத்தால் நெஞ்சை அதில் போடா வீட்டுக்கு. என்ன செய்யல இருக்கும்? யாருக்கும் ஒண்ணு இல்லை, உனக்கு தான். டேய், ஆசைக்கு 60 நாள், மோகத்துக்கு 30 நாள், ஏன் டேஸ்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 10 நாள், ஆக மொத்தம் 100 நாள். ஆனா நீ கல்யாணமாய் அடுத்த நாளே வேலைக்கு வந்திருக்கிறியே, போடா வீட்டுக்கு. சார், கன்னியாகுமரி டெண்டர் விஷயமா முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கு சார். நம்ம கம்பெனிக்கு இந்த டெண்டர் போனா வேற டெண்டர் கிடைக்கும். கொண்டாடிக்கிட்ட டெண்டர் போனா வாழ்க்கையே வீணா போயிடும். போயேட்டா வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? நான் டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் கேட்டுக்க. கொண்டாட்டிக்கு புதுசா புடவை வாங்கி கொடுக்கணும். அதை கட்டினா அவங்க அழகா தான் இருப்பாங்க, ஆனா உடனே அவுத்துறணும். சினிமா பார்க்கும்போது லவ் சீன் வந்தா லைட்டா உரசணும். பொண்டாட்டி சாப்பாடு போடும் போது நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ராத்திரி படுக்கிறப்போ காலை பிடிச்சி விடுன்னு சொல்லணும். அவங்க காலை பிடிச்சி விடும் போது ஐயோ உன் கை வலிக்குமேன்னு அவங்க கைய பிடிச்சா போதும், அவங்களே கட்டி பிடிச்சிக்குவாங்க. வாசனைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும், தெம்புக்கு சூப்பு வச்சு குடிக்கணும், வம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு கன்னியாகுமரி பிரச்சனை உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போச்சா? போயேண்டா வீட்டுக்கு. சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ் வேலையை தான் பார்ப்பேன். ஆபீஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் எல்லாம் உன் வீட்டுல தானே இருக்கு. ஆமா. நேரா உன் வீட்டுக்கு போற, இன்னைக்கு எல்லாம் அதை புரட்டுற. நாளைக்கு சனிக்கிழமை
மறுபடியும் அத புரட்டுற, நாளானைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் அத புரட்டுற, அடிக்கடி டயர்டாகும் இருந்தாலும் அத புரட்டுற, திங்கக்கிழமை காலையில ஆபீஸுக்கு வர்ற, முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு. எதுக்காக சார்? இதுக்காக சார், நெத்தியிலே போட்டும் வைத்தால் நெஞ்சை அதில் தொட்டும் வைத்தால். சி போங்க சார். இந்த ஐஸ்கிரீம் கோனுக்குள்ள குல்ஃபி இருக்கு, குப்பு நடி. நம்ம கல்யாணத்தை அப்புறமா வச்சுப்போம், பிள்ளைய முன்னாடி பெத்துப்போம். திஸ் இஸ் அமெரிக்கன் ஸ்டைல். வாமா கிட்ட. என்னங்க எனக்கு வெக்கமா இருக்குங்க. மச்சத்தை பாக்கணும், மிச்சத்தை பாக்கணும், நாடி ஜோசியம் பாக்கணும், வாமா கிட்ட. வேண்டாங்க எனக்கு வெக்கமா இருக்கு. குல்ஃபி வாடி. ஐயோ வேண்டாங்க எனக்கு வெக்கமா இருக்கு. குச்சி ஐஸ்கிரீம் வாடி. எனக்கு வெக்கமா. வாமா கோனு. ஐயோ வேண்டாங்க எனக்கு வெக்கமா இருக்கு. புருஷனும் மாடு போது காலியா இருக்குது, யாராவது தொடர்ந்து காமி. நீ தான் சாவியை கொடுத்தா. இந்த உன் சாவி. என்ன சாவி? நீ வச்சுக்க. வச்சுக்க. சாவியை தான் நீ வச்சிருக்கன்னு சொன்னியா? ஐயோ பண்டாரம் கும்மா குத்து குத்திட்டான். ஐயோ ஐயோ யோ மறந்துடாம மாடு போறதுக்கு புதுசா ஒரு ஆளை கொண்டு. என்னடி ஆம்பளைகளை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க? புருஷன்னா உங்களுக்கு என்ன, அவ்வளவு கேவலமா போச்சா? வர வர எல்லா இடத்துலயும் பொண்டாட்டி ராஜன் தாண்டி நடக்குது. என்னடி முறைக்கிற, கண்ண நோட்டிடுவேன். என்னடி பேசுற, நாக்கு அறுத்துருவேன். இப்படி பேசி பேசி தாண்டி என்ன சாமியார் ஆக்கிட்ட பாவி. எது பேசினாலும் எய்த் எய்த்தா பேசுற. இனிமே ஏதாவது பேசினா திச்சுவோம். ஓம் நயனமா பதுண்டயனமா ஓம் திரயணமா ஓம் திரயணமா ஓம் நயனமா. என்னடி பட்ட பக்கல தூக்க வேண்டியிருக்கு. கால தூக்கி மேலைய போடுற, கால ஒடிச்சிடுற. கால அமுக்கிட்டுமான்னு கேட்ட. மாடி போர்ஷனுக்கு ஆளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். மாடி போஷன் பாக்குறதுக்கு ஆள் வந்திருக்கு. மேல் போஷன் காலியானதுல இருந்து ஆள் மேல் ஆள் வந்துகிட்டு இருக்கானுங்க. என்ன விட உங்க குச்சிப்படி. என்னடி அவர்கிட்ட அபிநயம் புடிச்சு காட்டுற சார்? சார் நான் சொல்றேன் சார், இது ஹால். சார் இது ஹால். இது கிச்சன் சார். இது கிச்சன். அது பெட்ரூம். தப்பு தப்பு சொல்லாதயா. அது பெட்ரூம் சார். ஐயோ ஐயோ என்ன ஏண்டா குழப்பறீங்க? நீங்க இங்க இருந்தே லைட் ஹவுஸ் பாக்கலாம். ராத்திரி ஆனா லைட் சுத்தி 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 வரும். சரி வீட்டுக்கு என்ன வாடகை? 1000 ரூபாய் வாடகை, 5 மாசம் அட்வான்ஸ். நீங்க மண்டபத்தை பாக்குறதுனா இங்க இருந்தே பாக்கலாம். காந்தி மண்டபம் அதோ. எனக்கு சமைச்சு போட ஒரு ஆள் வேணுமே, இங்க கிடைக்குமா? சமைக்கிறதுக்கு இல்ல, இங்க ஆள் கிடைக்காது சார். அங்க பாத்தீங்களா விவேகானந்தர் பாரு. நான் ஒண்டி கேட்டதா? நீங்களே சமைச்சு போட்டீங்கன்னா அதுக்கு வேணா சேர்த்து வாடகை கொடுத்துறேன். எவ்வளவு கொடுப்ப மாமா? நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன். மாமான்னு கூப்பிடாத, அக்கம் பக்கத்துல தப்பா நினைக்க போறாங்க. தப்பா நினைச்சா என்னங்க, நமக்கு காசு வருது இல்ல. இத பாருங்க, காலையில டிபனுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய், மாசம் 300. ஓகே. மத்தியானம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 20 ரூபாய், மாசம் 600. ஓகே. நைட்டுக்கு ஃப்ரீ. ஏய் என் பொண்டாட்டி சமையல்னா அவள கேவலமா போச்சா? யோ நீதா கரண்ட் சார்ஜ் கிடையாது ஃப்ரீன்னு சொன்ன. ஓ கரண்ட் சார்ஜ் சொன்னியா? கரண்ட் சார்ஜ் சொன்னாண்டி நான் பயந்துட்டேன். நீங்க எதுக்கு கவலைப்படாத சார், பக்கத்துல நின்னு கூட அவர் வைஃப் ஓட இருக்க. ஆளை பார்த்து 1.5 நிமிஷத்துல முழுசா அளந்தாச்சா? வழக்கம் தான். அவங்க வழக்கப்படி மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிருக்கலாம். பண்ணிருக்கலாம். பாவி, வந்த உடனே பார்க்கிற மோதிரம் மாத்திர அளவுக்கு சல்பாவா? பொய்யா அல்பா. ஆமாடி நான் அல்பாதான். எனக்கு தாடிய வளர்த்துட்டு இவட்ட ஜில்பாவா? அவர்கிட்ட அட்வான்ஸ் தரலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அட்வான்ஸ் கேட்டுக்கிட்டியா? அட்வான்ஸ் கொடுங்க கொடுங்க. பால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். பால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா? பால் காய்ச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அட்வான்ஸ். எப்ப வருவீங்க? காலையில சாமான் செட்டோட வரேன், வீட்டை திறந்து வைக்க சொல்லு. சரி பாத்துங்களா.
யோ, என்ன ஏன் மறுக்கிற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அங்க பாத்து கையெழுத்து போடு. குருவாயூரப்பா, குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. சார், வீட்ல இருந்தா இப்படிதான் வர்றீங்களா? இப்பெல்லாம் நீங்க உங்க பொண்டாட்டி பயப்படுறதே இல்லையா? அவ எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. இனிமேல் கொடு சூடு போட வேண்டியது இல்ல, போல அடி வாங்க வேண்டியது இல்ல, எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ 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 ஐயோ, நான் அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? இருமா இருமா இருமா. யோ கலியா, இருமா. யாருமா? நீ யாரியா? நான் இந்த கம்பெனிக்கு முதலாளிமா. நீயா முதலாளி? பார்த்தா நம்ப மாட்டேன், சத்தியமா நான் தாமா முதலாளி. வாங்குற சம்பளத்துக்கு எதையாவது சொல்றேன். ஆமாங்க, இவரு தாங்க முதலாளி. என்னவா விஷயம்? உங்க ஆபீஸ்ல பியூன் வேலை செய்யறாரு ஆளால சுந்தரம், அவரோட சம்சாரங்க. நானு என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கேங்க? இவன் அவன் புருஷன். ஆமாங்க, இவர் தாங்க என் புருஷன். உங்க ஆபீஸ் எவ்வளவு டைப் அடிக்கிறாளாமே, அவளை கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டாருங்க. இதை உங்ககிட்ட சொல்ல தாங்க வந்தேன். நான் கேட்டா என்ன போட்டு போட்டு அடிக்கிறாருங்க. கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சியா? கோபம் வர மாதிரி பேசினா அடிச்சிட்டேன் சார். கோபம் வர்ற மாதிரி பேசினா கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருவியா? அம்மை முதிச்சு அருந்ததி பார்த்து ஆயிரம் பேத்துக்கு முன்னால கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன் சொன்ன பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சியா? ஏன் சார்பா சொல்லியா? இந்த ஆபீஸ்ல இருக்க ஆம்பளைய சார்பா சொல்றேன். ஏன் இந்த உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைய சார்பா சொல்றேன். எப்ப கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சியோ நீ தாண்டா உண்மையான ஆம்பளை. நானும் 18 வருஷமா ட்ரை பண்றேன், நடக்க மாட்டேங்குது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இல்ல, இவன் தான் ஆம்பளை. மனிதன, உங்ககிட்ட நியாயம் சொல்ல வந்த பாரு, என்ன அடிக்கணும்? இருமா, ஏதாவது சமரசம் பண்ணி வைக்கிறேன். ஆமா, நீ சமரசம் பண்ண மட்டும் அவரோட வாழ்ந்துருவானாக்கும். அப்புறம் எப்படிமா பொழைப்ப? புட்டு விட்டு பொழைப்பையா? மெட்ராஸ் என் பொட்டாரி துரத்தி விட்டா, கன்னியாகுமரி வந்து நீங்களும் துரத்தி விட்டா, நான் எங்கயா போறது? இந்த ஃபேக்டரிக்கு நான் தான் முதலாளி. பிச்சைக்காரன் அப்படிதான் சொல்லுவா, உள்ள விடாத. என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா தெரியுது, முதலாளி மாதிரி தெரியலையா? முதலாளினா பேங்க் ஷர்ட் போட்டுருப்பாரு. நீ முதலாளியில போயா? இது பீடு ஃபேக்டரி தானே? யோ, இது ஓடு ஃபேக்டரியா? இல்லையா, இது பீடு ஃபேக்டரி. ஓடு ஃபேக்டரியா? நீங்க பக்கத்து கம்பெனி வேலை செய்யறீங்க, தப்பா இங்க வந்து நிக்கிறீங்க. இது பீடு ஃபேக்டரி. யோ, இது ஓடு ஃபேக்டரி தான், வேணும் திறந்து காமிக்கோ. வாயா வாயா, நான் உதவி செய்யறேன். ஓடி வந்து பிடிச்சு முதலாளியாச்சிருங்க. வாச்ச கட்டிடாத, வருமானத்துக்கு வேற வழி. 20 வருஷமா உங்க வாழ்க்கையில பில்பாவே இல்லன்னு நினைக்கிறேன். பில்பானா? சந்தோஷமே இல்லன்னு சொல்றையா? உன் பில்பா வருது. ஏன் பில்பா? இந்தாங்க பாலு. இது உங்களுக்கு. ஏண்டி எனக்கு பாலு? உங்களுக்கு கூழ காட்சி வச்சிருக்கிறேன். இவங்களுக்கு எல்லாம் பாலு, எனக்கு மட்டும் கூழா? கடகரகையை பார்க்கின்ற பொழுது உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறேன். உன் பொண்டாட்டி அங்க பாரு, சக்கரை இருக்கான்னு கேட்டேன் பால்ல. கொஞ்சம் அசந்தா சக்கரையில பால் இருக்கான்னு கேப்பீங்களே, பின்னிடுவேன். நீங்க பின்றதும் பிணையறதும் 10 வருஷமா பாத்துக்கிட்டா இருக்கேன். யோ, உங்க பிரச்சனையை விடுங்க, என் பொண்ணு கிடைப்பாத மாட்டாங்க. அத்த சொல்லுங்க, காவடி எடுத்து எட்டு கூடிய வேலை 20 தடவை சுத்து. அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்.
அப்ப 20 பேரோட ஒரு தடவை சுத்து. 20 பேரா? நான் ஒருத்தன் தான இருக்கேன். இவர சும்மா தானே இருக்கறாரு, இவரையும் கூட்டிட்டு போங்களே. ஆமா காவலுக்கு நான் இருக்கேன். அண்ணன் தான் இருக்கறாரே. ஏண்டி பாலுக்கு பூனை காவலா? யோ 1 2 மிச்சம் 18 பேருக்கு என்ன சார் பண்ணுவீங்க? நம்ம மெட்ராஸ் ஆபீஸ்ல தண்டத்துக்கு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் டெலிகிராம் கொடுத்து வர சொல்லு. வர மாட்டேன்ட்டானுங்கன்னா வேற போயிரேன்னு சொல்லு. அப்பவும் மாட்டேன்ட்டானுங்கன்னா எவனை லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்லு. அப்ப கண்டிப்பா வருவாங்க.